ஓடியா பையனே கணக்கு பாக்கறே கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணியை ஜனங்களை குடிக்க வேண்டாம் சொல்லணும். முதல்ல பாடி எடுக்கலாம். அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்புவதில்லைன்னு சொல்றது இல்லையா, நம்ம ஊர் கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறது சர்வ சாதாரணமா நடக்கிற விஷயம். சரி, பாடி எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்தில் தாண்டா தலையாரி ஓடாரும் உங்களுக்கு தெரியும். இல்லப்பா, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க, வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்சு எடுக்கலைங்க, பாடி கொண்டு வைக்கணும். எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். இந்த பாடி கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு ஒப்பாரி வைக்கிறேன். எனக்கு இருந்தது ஒரே ஒரு பாடியா, அதை தவிச்சு காய போட்டிருந்தேன், காத்துல பறந்து வந்து கிணத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா என்னையா பண்ணுவேன். பாடி போடுற வயசா உனக்கு? இந்த நாட்டம் குடிச்ச பாடி போனா ஒன்னே கால் ரூபாய் என்ன கேட்டிருந்தா நான் குடுத்திருப்பேன். இதுக்கு ஒப்பாரி வச்சு ஊரையே கூட்டிட்டேன். இனிமே அடுத்த ஊட்டியில கால வச்சு வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க நல்லதுன்னு வந்தேன், இப்படி பண்ணா விளைச்சாமே. ஐயா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, பணத்தை பார்த்துட்டே நீங்க வியாபாரத்துக்கு போலாம்.